இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி மாவு வச்சு ஒரு கேக்கு செய்யலாம்னு இருக்கிறோம். அதுவும் நான் தனியாகவே செய்ய போகிறேன். எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கரண்டி இட்லி மாவு என்னென்ன பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரத்தை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாவு ஊற்ற தேவையில்லை. அதுக்கு ஒரு காவாசி இருந்தால் போதும். ஏன்னா கேக்கு நல்லா லஃப்பியாக எழும்பி வரும். அதனால் இப்போ வந்து பாருங்கள், நமக்கு கரெக்டாக பாருங்க, நம்ம சமையலுக்கெல்லாம் வந்து
சாதம் சாப்பிடும்போது வாழை இலையில் நம்ம சாப்பிட்டோன்னா அது ஒரு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி டைம் இருந்தா இந்த கேக்கும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நானும் நன்றி சொல்றதுக்கு முன்னாடி நீ நன்றி சொல்லிட்டேன். நான் வந்து நன்றி நானும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேக் நல்லா இருந்தா நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க வந்து அவங்கள வந்து ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மழை டைம்ல வந்து அவங்களுக்கு வெளியே கடைக்கு போக முடியலாம் கூட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் பார்த்துட்டு புதுசாக பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கு மீண்டும் நன்றி.